தப்பியவற்றை பாதுகாக்க வேண்டும். அழிந்ததை நீங்கள் புதுப்பிக்க வேண்டிய தேவைப்பாடில்லை. இவை தப்பி இருக்கின்றன, அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அழிந்தவற்றை பாதுகாப்பதை எவ்வாறு நியாயப்படுத்துகின்றீர்கள்? நீங்கள் அழிந்ததாக எதை வைத்து கூறுகின்றீர்கள்? நீங்கள் அது அழிந்தது என்பதை எதை வைத்து, என்ன வரையறை கோலை வைத்து நீங்கள் அது அழிந்தது என்பதை முடிவு செய்கிறீர்கள்? அதாவது நாங்கள் இன்று தமிழர்களுடைய கலை கலாச்சாரங்கள் சிலவற்றை நாங்கள் மறந்திருக்கின்றோம். அத்தகைய அழிக்கப்பட்ட அல்லது எங்களுடைய, அதாவது நீங்கள் கூற வருவது அந்த வளரி எடுத்தறிய பற்றி. அவரிடம் கேளுங்கள், வளரி எடுத்தறி அவருக்கு என்ன தெரியும் என்று. சீமராஜா படத்தின் மூலம் வளரி தெரியும், பட்டாஸ் படத்தின் மூலம் எடுத்தறி தெரியும். அவருக்கே படம் பார்த்து தான் தெரிந்திருக்கும். அதற்கு முன் வளரி யாருக்கும் தெரிந்திருக்காது. அது ஒரு ஆவணப்படுத்தல், அது தமிழனால் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த தமிழன் வளரியையும் எடுத்தறியையும் மீண்டும் கொண்டு வருகின்றான் என்றால் அவனுக்கு என்ன விளங்குகின்றது? அந்த தமிழன் தான் அவன் ஆதிகாலத்தில் இருந்தது. நீங்கள் எதுவும் அழிந்ததாக கூற முடியாது. அழிவு என்பது ஒரு இனம் அழிகின்றது என்றால் அந்த இனத்தின் கடைசி தனியன் வரைக்கும் அழிய வேண்டும். இது உயிரியலில் உள்ளது. ஆகவே இலக்கியங்களில் அதை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது கூறியுள்ள வரையில் அது அழிவடைந்ததாக கருதப்படாது. அந்த இலக்கியத்தை வாசிக்கும் ஒருவன் அதற்கு உயிர் கொடுக்க முடியும். அவ்வாறு உயிர் கொடுப்பதுதான் திரைப்படங்கள். அந்த திரைப்படம் மூலம் தான் உங்களுக்கு வளரியும் தெரிந்தது, எடுத்தறியும் தெரிந்தது. ஆகவே அது அழிந்ததாக கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் கூறுகின்ற இந்த கலை கலாச்சாரங்களை நாங்கள் படங்களிலே காண்கின்றோம். இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அவற்றை தப்ப வைக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம். நான் கேட்கிறேன், அத்தகைய கலாச்சாரங்களை நீங்கள் ஒரு இடத்தில் தப்ப வைக்க முயற்சிக்கின்ற பொழுது அதை அற்றிய சந்ததிகளும் அதை பெருப்பிக்க கூடியதாக இருக்கின்றதா இல்லையா? அதாவது நீங்கள் கேட்க வருவது என்னவென்றால், நாங்கள் எல்லாவற்றையும் தியரட்டிக்கல் ரீதியாக வைத்திருக்கிறோமே, ஏதாவது பிராக்டிக்கல் ரீதியாக வைத்திருப்பதில்லை. அதான் நீங்கள் கேட்ட அந்த கோயிலுக்கு அரை காட்சியை போடுவதும் அந்த கதைதான். நான் சொல்ல வருகின்றேன், ஆதி காலத்தில் காட்டில் வனவிலங்குகளாக பொறுக்கி மிருகங்களை வேட்டையாடி தின்றீர்கள். இன்றும் போய் பொறுக்கி தின்னுவோமா ரெண்டு பேரும் சேர்ந்து? முடியாது. ஏனெனில் கூர்ப்படைந்திருக்கின்றோம். கூர்ப்படையாத குரங்குகள் தான் அந்த வேலையை செய்யும். கூர்ப்படைந்திருப்பதன் காரணமாக நாமும் நாகரிகத்துக்கு உட்பட்டு செயற்படத்தான் வேண்டும். இல்லாவிடில் நமக்கு பேர் ஆதிவாசிகள். நாகரிகத்துக்கூடாக செயற்படுகின்ற போது நம் கலாச்சாரங்களை நாம் மறந்தோமா? நல்லூர் கோயில் திருவிழாண்டு, நான் நல்லூருக்கு அந்த திருவிழா நேரம் போனால் வேட்டி கட்டி கொண்டுதான் போவோம். நல்லூருக்கு போனால் நமது தமிழரின் அடையாளத்தை காட்பதற்காக நல்லூர் தேரில் இருக்கும் சனத்தை பாருங்க ஐயா, கொரோனா ஆண்டு மூடினார்கள், போனதா சனம், எத்தனை சனங்கள் முட்டி கிடந்தது நல்லூர் கோயில். அதுதான் நமது அடையாளம். ஒரு தமிழன் தனக்கு பிரச்சனை வரும்போது அல்லது தனது கலை எந்த நேரமும் பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது கேள்வி அல்ல. தனக்கு பிரச்சனை வரும்போது தனது கலை இப்பொழுது அழியப் போகின்றது, தனது கலைக்கு ஒரு தீங்கு, தனது தலைக்கு ஒரு கேடு, தனது கலைக்கு ஒரு கேடு என்று வரும் பொழுது அதுதான் ஜல்லிக்கட்டு, நல்லூர், தஞ்சாவூர் எல்லாமே அதுதான். கேடு வரும்போது தமிழனை மிஞ்ச முடியாது. அவன் தன்மான தமிழர், அவனை தாண்டி அவனது கலையை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. அதுதான் நமது வாதம். நல்லது, உங்களுடைய வாத பிரதிவாதங்களை நாங்கள் குறித்து கொண்டோம். நேரக்குறுக்கம் கருதி தொகுப்புரைக்கு நேரம் வழங்க முடியாதிருக்கிறது என்கிற ஒரு கவலையையும் வெளிப்படுத்தி நேரடியாகவே நான் தீர்ப்பிற்குள்ளே வந்துவிடுகிறேன். தமிழர்கள் தங்கள் எச்சங்களில் தப்பியவற்றை தக்க வைக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா, இதுதான் இன்றைக்கு சொற்றமர் கொண்டிருக்கிற தலைப்பு. தமிழர்களுடைய எச்சங்கள் என்று இவர்கள் பல எச்சங்களை சுட்டிக்காட்டினார்கள். அது மானுடவியல் சார்ந்து இருக்கலாம், உயிரியல் சார்ந்து இருக்கலாம், அல்லது தொல்லியல் சார்ந்து இருக்கலாம், சமூகவியல் சார்ந்து இருக்கலாம், பண்பாட்டியல் சார்ந்து இருக்கலாம். எந்த துறையிலும் எச்சங்கள் இருக்கின்றன. தமிழர்களுடைய தமிழனென்றோர் இனமுன்று தனியே அவர்கோர் குணமுண்டு என்பதை நிரூபிப்பதை போல இந்த எச்சங்கள் அமைந்திருக்கலாம். இந்த எச்சங்கள் குறித்த விழிப்புணர்வை நாங்கள் எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறோம்? இந்த எச்சங்களை பேண வேண்டும் என்று அறிவில் சில மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள். இவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், கோபிநாத் அவருடைய முயற்சியிலே நூலகம், ஆர் திருமுருகன் ஐயா அவருடைய முயற்சியிலே ஒரு தொல்பொருள் காட்சியகம். இப்படியாக முயற்சிகள் இருந்தாலும் எத்தனை பேர் அதற்கு பின்னாலே நிற்கிறார்கள், அதை எத்தனை பேர் போய் பார்த்திருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகள் இருக்கின்றன என்கின்ற வகையிலே முயற்சிக்கான எத்தனங்களை வைத்துக்கொண்டு எங்கள் மண் இன்னும் வாழும் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோம். ஆனால் இது போதுமானது அல்ல. இத்தனை முயற்சிகள் இருந்தும் தமிழர்கள் இந்த மண்ணினுடைய தொல்கொடி என்று நிறுவப்பட்டும்
இன்று பெரும்பான்மையினம் எங்களை பார்த்து கேட்கிறது, நீங்கள் வந்தேறு குடிகளா அல்லது தொல்பொருள்களுக்கு சொந்தக்காரர்களாக இந்த நிலத்துக்குரிய குடிகளா என்று எங்களை பார்த்து கேட்கின்ற அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்றால், இவர்கள் குறிப்பிட்டதை போல தொல்பொருள் சின்னங்களை பேணக்கூடிய அல்லது தொல்பொருள் செயலணி என்கின்ற வகையிலே தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய நிகழ்வு என்றால், அது பற்றிய விழிப்புணர்வு, அது பற்றிய முயற்சி எந்த அளவிற்கு இந்த மண்ணிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதனையாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கள் மக்கள் மத்தியிலே அல்லது அரசியலாளர்கள் மத்தியிலே சமூகத்தவர்கள் மத்தியிலே போதிய விழிப்பு உணர்வு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கும் தொல்பொருள் எச்சங்களை, தேரினுடைய எச்சங்களை விலை பேசி விற்கிறவர்களை பார்க்கிறோம். வீடுகளிலே இருக்கக்கூடிய பெட்டகத்தை விலை பேசி விற்கிறவர்களை பார்க்கிறோம். அம்மியை, ஆட்டுக்கல்லை, உரலை விலை பேசி விற்கிறவர்களை பார்க்கிறோம். எங்கள் மூதாதையர்கள் பயன்படுத்திய எச்சங்கள் இவைகள் என்று பேணக்கூடிய மனநிலையிலே நாங்கள் இல்லை என்பது வேதனைக்குரியதுதான். அதை விட ஊரிலே, ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய தொல்பொருள் எச்சங்களை பேணுகின்ற மனோபாவம் எங்களுக்கு கிடைத்து விட்டால், இன்றைக்கு எத்தனை பேர் திருமணச் சடங்கிலே எங்களுக்குரிய மரபியல் சார்ந்த பண்பாட்டு ஆடையோடு நிற்கிறார்கள். இன்றைக்கு பல திருமணச் சடங்கிலே மாப்பிள்ளை பஞ்சாபிக்காரன் அணிகிற கோட் சூட் போட்டபடி திருமணத்திலே பங்கேற்கிற ஒரு வேதனையான கோலத்தை பார்க்கிறோம். இது தொற்று நோய் போல பலர் மத்தியிலே பரவி இருப்பதை பார்க்கிறோம். தமிழர்கள் தங்கள் எச்சங்களில் தக்க வைக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது, அந்த முயற்சி ஒரு சிலரால் எடுக்கப்படுவதால் அந்த முயற்சி திருப்தியாக இருக்கிறது என்று சொல்ல முடியாதிருக்கிறது. எனவே என்னுடைய பார்வையிலே அந்த முயற்சி போதாது, தக்க வைக்க முயற்சி போதாது என்பதுதான் தீர்ப்பாக அமைகிறது. இனி இவர்களுடைய பேச்சுவன்மை, இவர்களுடைய தர்க்கிக்கும் திறன், இவர்களுடைய நேரத்திற்குள்ளே குழு ஒருமைப்பாட்டோடு விடயத்தை அடக்குகிற திறன், இவற்றை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியிலும் தர்க்கவாத திறனிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் மேம்பட்டு நின்றார்கள். அதிலும் வித்யாசாகர் தன்னுடைய ஒரு திறனை, தர்க்கவாத திறனை வெளிப்படுத்தினார். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏனையவர்களும் பேசியிருக்கிறார்கள், அவர் தன்னுடைய அந்த தர்க்கவாத திறனை சற்று மேம்பாடடைய செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு உயிரியல் துறை மாணவன், சட்டத்துறையிலே பயின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதை விட யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினர் யதார்த்தமாக இன்றைய காலத்தோடு ஒத்துப்போகக்கூடிய விதத்தில் பொருண்மை சார்ந்து மேம்பாடு உடைய பல செய்திகளை இங்கே முன்வைத்தார்கள். அந்த செய்திகளுக்கு புள்ளியிட்டு வழங்குகின்ற பொழுது, இந்த போட்டியிலே மத்திய கல்லூரி அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற தீர்ப்பை நவின்று, நான்கு தொடர்களிலும் இரண்டிற்கு இரண்டு என்கின்ற அடிப்படையில் இரண்டு அணியினரும் சமநிலை பெறுகிறார்கள் என்பதை நான்கு தொடர்கள் சார்ந்த தீர்ப்பாகவும் நல்கி தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு